காலத்தில் தமிழ் சினிமா 102 விழா கொண்டாடினாங்க. இப்போ என் கூட இருக்கவர் அதோட 50 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இருக்காரு. அவரை பற்றி அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 102 தமிழ் சினிமாவில் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் வந்திருக்கு. அதோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள். நான் ஆக்சுவலாக தம்பி நான் ஒரு 45 வருஷம் ஆச்சு சினிமாவில். 44வது வருஷமும் 45வது வருஷமும் ஓடுது. இதில் நான் பார்த்தது என்னென்ன, நான் நல்ல காலத்தையும் பார்த்தேன் கெட்ட காலத்தையும் பார்த்தேன்றது இல்லை. பட் என் போராட்டம் பூரா அப்போவும் வாய்ப்புக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அது ஆரம்பித்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது வாய்ப்பு போராட்டம். ஏன்னா இந்த திறமைக்கு வந்து மரியாதை என்பது இருக்கா என்னன்னு எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் என்னை உண்மையிலே இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்னை கூப்பிட்றாங்க இப்போ பண்ணு. அது சாதாரணமாக அந்த அப்போ பண்ணியிருந்தால் ஒரு 20 பண்ணியிருக்கணும் அந்த ஒர்க்கை. சில டைமில் 5 பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை. அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டடாக நமக்கே தெரியாத அளவில் நம்ம இந்த சீன் எப்போ நின்னோம் எப்போ பேசணும்னே தெரியல, எங்கேயோ த்ரோ பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நல்ல அறிவெல்லாம் இருக்குது, நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை. இப்போ இன்னும் காலங்களில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. நான் பார்த்தது இப்போ எங்கள் ஐயா காலத்தில் பேசுகிற மாதிரி வசனங்கள் இப்போ இல்லை. இப்போ எங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலலாம் வந்து பேசும்போது இப்போ பார்க்குற எம்ஆர்ஆதான் இல்லை. நீங்கள் போடுறீங்களே இந்த ஃபேஸ்புக்கிலலாம் அந்த எம்ஆர்ஆதான் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதாவது நீயோ கலாராணி நானோ கலாரசிகன், நாம் இருவரும் சேர்ந்து சற்று நாட்களுக்கு ஏற்றாற்போல் ரீமாடல் செய்து கொண்டால்னு ரீமாடலில் போய் நுழைப்பார். அதெல்லாம் அவருடைய திறமை. அதனால தான் புரட்சி தலைவர் நடிகர் திலகம் ஜெமினிஸ்லாம் இழுத்தாங்க. பீரியட் எலாஸ்டிசிட்டி அதிகம். ரஜினிகாந்த் வந்தது வேறு ஸ்டைல். அதாவது தமிழை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுனா நல்லா வரலான்றதுக்கு ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்தவர் அவர். கமல்ஹாசன் இப்போ வெளியே பேசுகிறாரு பாருங்க, அது அல்ல அவர் சினிமாவில் பேசுகிறது. எந்த படத்துக்கு எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். இப்போ வெளியே பேசுகிறாரு சங்ககால புலவர் மாதிரி பேசுகிறாரு, அதெல்லாம் சும்மா போய். அது அவர் உண்மையானது என்னென்னா இஸ் எ வெரி குட் ஆக்டர். நல்ல டிக்ஷன் தெரிஞ்சு பேசுவார். ஸோ இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ நான் வந்திருக்கேன், என்னை பற்றி ஏன் பேசலைன்னா வெறும் ஹீரோஸை பற்றி தான் பேசுகிறேன். இப்போ விஜய் பார்த்திங்கன்னா வெரி ஆர்டினரியாக தெரியும், நடிக்காத மாதிரி தெரியும், ஆனால் நடிச்சிருக்காரு. டெலிவரி எல்லாருக்குமே மாறி போச்சுப்பேன். இப்போ நான் வந்து எப்படின்னா எனக்கு கேரளாவில் போய் நடிக்கும்போது சொல்லுவாங்க மலையாள தாட் டைரக்டர், அது எப்படி சார் நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து அகாமடேட் பண்ணிக்கிறீங்க? அகாமடேட்டில் உங்கள் இளவு இவ்வளோ தான், அதனால் கொட்டுறேன். அங்கே போனால் அங்கே கொட்டணும், தெலுங்கில் வந்து அப்படி கொட்டணும். நாங்களாம் சாயிரம் மேடமில் காமெடியை நான் நிறைய பார்ப்பேன். அவங்களாம் அப்போ காமெடி வந்து வாழைப்பழத்து வச்சு அது காமெடி, இப்போ செஞ்சால் காரி துப்புவோம் இல்லையா, அது இப்போ காமெடி வேறு. நாகேஷ் அப்போ பண்ண மாதிரி டைமிங் காமெடி, ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, என்ன காமெடி வேணாலும் சொல்லு, அவர் எல்லாத்தையும் கரைச்சி பிடிச்ச மனுஷன். அதெல்லாம் இயற்கையாக வர்றதுங்க, நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸில் மாற்றிக்கிறது. இப்போ என்ன வில்லன்றதை விட்டுட்டு ஒரு நல்ல கேரக்டர் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ மனிதனெல்லாம் கொடுக்கலையா, ஆனால் அதில் என்ன செஞ்சாங்க மனிதனில் முதல் ஒரு ஒரு 10 நான் வில்லன் மாதிரி தெரியணும்னு ஒரு சீன், அதுக்கு ராதா ரவி தான் கரெக்ட். அங்கே கூட கெட்டவனாக தான் கொண்டு வந்து உட்கார வச்சு நல்லவனாக மாற்றுறாங்க. நான் உண்மையிலேயே எல்லா விஷமும் செய்யலாம், காமெடி தான் எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். ஆனால் இப்போ காலகட்டங்களை இப்போ பார்க்கும்போது நிறைய நடிக்க வேணாம்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே சொல்கிறேன், நேச்சுரலாக நடிக்கணும், நடிக்கணும். ஆனால் நேச்சுரல்னு அப்படியே வந்துக்கிட்டு போயிட்டு போகிறதில்லை, ராக் மாதிரி இருக்கிறதில்லை, கல் மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் காட்டணும். இப்போ வந்த புது பசங்கள் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே சார். சார் இப்போது சமீபத்தில் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை இல்லை ஒரு விஷயம்னு பார்த்தா மீட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேசிட்டீங்க. பட் இதில் வந்து இப்போது ரீசண்டாக உங்கள் சமகாலத்தில் இருந்த ஒரு நடிகர் தியாகராஜன் அவர் வந்து பாலியல் குற்றத்தில் சிக்கியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி என்னென்னா அது அவர் கொடுத்த அந்த அக்கௌண்ட் வந்து ஃபேக் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இது உண்மையிலே தேவைங்க, மீட்டு தேவை. அதே மாதிரி சகோதரர் வராகி ஆம்பளைங்களும் ஆரம்பிச்சிருக்காரு மீட்டுன்னு, அதுவும் தேவை. ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் எவ்வளோ ப்ரொடெக்ஷனோ ஆம்பளைங்களுக்கும் ப்ரொடெக்ஷன் தேவை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா வெறும் பெண்கள் நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதுக்கு பேர் அக்செப்டட் கிரைம்னு பேர், ஒத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு குற்றம். அதுக்கப்புறமா தான் அது குற்றமாக தெரிஞ்சோன்னு மாற்றிக்கிறாங்க எல்லோரும்.
முதல்ல அக்செப்டட் கிரைம் தான், எல்லாம் ஒத்து போனால் தானே செய்யுது. இப்போ இந்த சினிமை பொண்ணு இருக்குது, நல்ல குழந்தை தான், யாரோ தூண்டி விட்டு செய்கிறாங்க. நான் சொன்னது உண்மை தான், யாரோ தூண்டி விட்டு தான் செய்கிறாங்க. நான் வைரமுத்துக்காகவோ அவங்களுக்கு சப்போர்ட்ன்றதெல்லாம் பேசலை. அவர் ஒரு மனிதன் தானே, அவர் ஒரு குடும்பஸ்தான் தானே. சினிமையை பற்றி சொன்னோன்னு அது திடீர்னு டப்பிங் யூனியனில் நிறைய கேஸ் இருக்குது டப்பிங் யூனியன் மேலேன்னு. எங்களை இது ட்ராக் அவுட்டு ட்ராக் போகுது இதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா டப்பிங் யூனியன் தலைவர் அதுக்கு ஆதரவாக பேசலைன்னு இப்படி சொல்லுது, டப்பிங் யூனியன் பக்கம் வருது. இவாவா என்ன ஒன்று, அதுக்கெல்லாம் எங்கள் மெம்பர்ஸ் இருக்காங்க, விடமாட்டாங்க ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில். இது பாட்டுக்கு இது என்னமோ ரொம்ப, இது சொன்னதெல்லாமே வேர்டிக்ட், இது சொன்னதெல்லாமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட வார்த்தைன்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தேன். இப்படி அதை விடுங்க. பாவம் தியாகராஜனை பற்றி சொல்லு, ஒரு பொம்பளை தியாகராஜன் எப்படி பண்ணுறாரு அப்படி போட்டு பணம் பதில் சொல்ல வேண்டியது தானே. நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன சார் செய்வாங்க, யாராவது சண்டை போட்டுருவாங்களா? எங்கேயாவது அட்டெம்ட் ஆஃப் ரேப்ன்றது என்ன, கோர்ட்டுக்கு வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், சினிமையை இவ்வளோ சீக்கிரம் யாரும் விட்டுற மாட்டாங்க. கோர்ட்டில் ஏற்ற போது தான் தெரியும் விஷயம். சினிமைக்கு ஃபாராக எத்தனை பேர் பத்து பேர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஃபாராக எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு வைரமுத்திரனுக்கும் பத்து பேர் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அதனால் உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் ஃபேமிலி என்ன எல்லாம் கேட்பாங்க. பதில் சொல்லு கோர்ட்டில். நான் அதுக்காக சொன்னால் இது ஒன்றே டப்பிங் யூனியன் தான். டப்பிங் யூனியன் 13 கொழு பிடிச்சவனும் அவன் பிடிச்சவனும் அவன் தான் ராஜ்யம் நினச்சிக்கிட்டு நினச்சவன் டப்பிங் யூனியனில் கேஸை போட்டான். அவன் போட்டிருக்கானுங்க கேஸ், நம்ம யார் மேலேயும் போடல. கேட்ட ஒரு பெண்மணியை நீக்கி விட்டார். என்ன கேட்டுச்சுன்னு சொல்லு முதல்ல. இது இன்னைக்கு இருக்கிற பொசிஷனில் சின்மையும் இந்தி வாயை திறந்தால் நல்லா பாடக்கூடிய பெண்மணி குரலை கேட்பாங்க. இப்போ அது வாயை திறந்தாலே ஏதோ ஒரு கெட்டதாக நினச்சிக்கிறாங்க. இதுதான் போல இருக்குது, அதுதான் போல இருந்துச்சு. உன் லெவலே மேலேருந்து கீழே வந்துருச்சு. அதுக்காக சொல்லு, தியாகராஜனை பற்றி சொன்னது ஃபால்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சே. ஃபேஸ்புக் அட்ரஸை காணா, ஒன்றையும் காணா, யாருன்னே தெரியல. இப்போ அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு தியாகராஜன் மாதிரி அவனும் ஒரு குடும்பத்தன் குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், பையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கான், பொண்ணு இருக்கு, நல்ல அவங்களாம் நல்ல வசதியாக இருக்கிற குடும்பம். அதை போயிட்டு அவனை போயிட்டு ஒம்பளுத்துக்கிட்டு இருந்து தியாகராஜனை போய் அவர் பாவம் எவங்கிட்டையும் நெருங்காமல் கம்மன் எப்போயாவது கூப்பிட்டா எங்கள் நடிகர் சங்கம் மீட்டிங்கு மிந்தி வர்றதெல்லாம் வரவே மாட்டார். டப்பிங் யூனியன் மீட்டிங்க்கு வருவாப்பில் நாங்கள் கூப்பிட்டா, நடிகர் சங்கம் மீட்டிங் நம்ம போய் கூப்பிடணும். ஏற வேணும் ரொம்ப பண்ணுறாங்க, அதான் சொல்லுவார். ஏன்னா நான் அக்கப்பூர் நிறைய அக்கப்பூர் விஷயத்தை பார்த்துட்டேன். நான் லைஃப்பில் ஃபைட் பண்ணியே தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கேன். ஏன்னா என்னால் முடியாது சும்மா போய். இவங்க ஆளுக்கு ஒவ்வொன்றா பேசுவாங்க. ஒரு சீனியர்ன்ற முறையில் நம்ம வாயை திறக்க வேணாம். ஏன் தைரியம் இருந்தால் வேறு யாராவது பெரிய ஹீரோஸ்லாம் சொல்லி பார்ப்போம். பாவம் அவன் அர்ஜுன் பாவம், அவனை போய் சொல்லிக்கிட்டு என்ன யாரு என்னமோ கருமோ. ஆனால் நல்லா பண்ணியாக பண்ணியிருக்கார். ஒரு வடநாட்டில் ஒரு டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்கார். ஹீரோயின்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டார். எதை நான் சொன்னனோ மேடையில் அதையே செஞ்சுருக்கார். கையெழுத்து வாங்கி எம்ஓயு மாதிரி எனக்கு, நான் ரேப் சீனில் நடிப்பேன், அது நடிப்பேன், இது நடிப்பேன், ஸ்விம்மிங் பூல் சீனில் நடிப்பேன், எந்த விதமான கட்டுப்பாடு இல்லை, யாரும் என்ன ஒன்றும் தொந்தரவு பண்ணலன்னு கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அம்மாவை நிற்க வச்சு, அம்மா அப்படியே எழுதுனதை பேசிடுமான்னு சொன்னார். கேமராவில் வச்சுருக்காங்க, நாளைக்கு சாட்சியாக வச்சு. இப்படி எங்கே படம் எடுக்க முடியும்? இப்படி படம் எடுத்தால் எப்போ எடுத்து முடிக்கிறது? அதனால தான் சொன்னேன், மீட்டுக்கு நான் எதிரியா? நான் எனக்கு மட்டும் நான் முன்னாடி பிள்ளைங்க இல்லையா, குழந்தை குட்டி இல்லையா, பேரம்பத்தி இல்லையா, எல்லாம் தான் இருக்கு. நான் பெண்களுக்கு இன்னும் மேல் சவுனிஸ்ட் மாதிரி பேசுகிறீங்களேன்னு ஒருத்தன் கேட்குறான். ஆடாமட படம் அப்படி தான் வச்சுக்கிறான்னு சொன்னேன். என்ன இருக்குது மேல் சவுனிஸும் ஃபீமேல் சவுனிஸும்? இது ஆரம்பித்தது அமெரிக்காவில் ஆரம்பித்தது அந்த கருப்பு உறுப்பம்னு, அது நிற வேற்றுமைக்காக ஆரம்பிச்சது. எங்களை வந்து வெள்ளத்தோல் பிடிச்சவங்க அடிமையாக வச்சுருக்காங்க, அதுக்காக வந்தது மீட்டும். இது அப்படியே பரவி இப்போ இங்கே என்ன அடிச்சுன்னா பிளாக்மெயிலிங் ஆகிடுச்சு. இந்த ஸ்ரீ ரெட்டின்னு ஒரு பொம்பளை வந்தால் பாருங்க, அவருக்கு எடுத்துட்டார், இவருக்கு எடுத்துட்டார், இவருக்கு என்னங்க, இதுதான் ஹோட்டல் ரூமுக்கே போயிருக்கு. அவருக்கு எடுத்துட்டாராம், நீ உன் வேலையை செஞ்சுருக்க, அவர் அவர் வேலையை செஞ்சுருக்காருன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன ஆகுறது? சும்மா எப்போ பார்த்தார் அந்த ஆளுக்கு எடுத்துட்டார், இவர் எனக்கு எடுத்துட்டார். ஒரு தடவை தானே கெடுக்க முடியும் இல்லை? கெடுக்கிறதுன்றது ஒரு தடவை தான்,
இது எல்லா இடத்துலையும் கெடுக்கப்பட்டிருக்கியா? இது ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஹோட்டலுக்குள்ளேயும் அதுதான் போயிருக்கு, அந்த பொம்மை தான் போயிருக்கு, தங்குற வீட்டுக்குள்ளே போயிருக்கு. ஏதோ படமாக எடுத்து வைக்க முடியும் எல்லாத்தையும். இது சனியை உள்ளே வந்து இப்படி ஒரு பழிய சொல்ல போதுன்னு தெரிஞ்சால் வெளியே நிறுத்தி வச்சு பேசியிருப்போம் இல்லை? அந்த ஒரு சனியும் போச்சுன்னு சொன்னால் இன்னொரு சனி, அதுதான் ஏதோ சனிக்கிழமையில் தொடர் ஆரம்பிச்சிட்டாலான்னு தெரியல கம்ப்ளைண்ட்டு, அது தொடருது அப்படியே சின்மை ரூபத்தில் இங்கே என்னமோ. அதான் யார் யாரோ புதுசு புதுசாக கொடுக்குறாங்க. இப்போல்லாம் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு பக்கம் படிக்கிறதே இல்லை, ஸ்போர்ட்ஸ் பக்கம் படி. நான்லாம் முதல்ல எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் பக்கம் தான் படிப்பேன் இப்போவும். ஆனால் இப்போ எல்லோரும் அந்த சைடு தாயா ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்தை பிரித்து பார்க்குறாங்க. யாராவது ஏதாவது கேஸ் மாட்டியிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் நல்லா இருக்கிற சினிமாவை ஏங்க கெடுத்துக்கிட்டு இருக்கு? வேலையை பாருங்க, உள்ள பெண்களுக்கு உரிமை கொண்டு நாங்கள் பார்ப்போம், நீங்கள் பார்ப்போன்னு ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க. வரட்டும் வரட்டும், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் வரட்டும், எல்லார பற்றி நானும் சொல்ல போகிறேன். அன்றைக்கி பார்க்கணுமே என்னை சுற்றி டிவியாக இருக்கும். நான் டெஃபினட்டாக சொல்ல போகிறேன், நான் அதில் பின்வாங்க போகிறதில்லை. நான் எல்லார பற்றியும் சொல்ல போகிறேன். அவங்க சொன்னவனும் உண்மைன்னு ஏற்றுக்கிறீங்கள, அப்போ நான் சொல்கிறதையும் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டு பேசுகிறேன். பார்ப்போம், அவங்களும் கேஸ் போடட்டும், நானும் கேஸ் போடுறேன். நான் எனக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வச்சுருக்கேன், நான் எல்லாருக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன், சாட்சி வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன் சாட்சி. டெஃபரண்ட், இது வந்து ஒரு பிளாக்மெயிலோ பயமுறுத்தலை இல்லை, என்னை பற்றி யாரும் சொல்லாதீங்களோ நான் சொல்லலை, நல்லா சொல். ஏன்னா நான் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சு சொல்கிறேன். வேணாம், இது வேணாம், அசிங்கப்படுத்திக்காதீங்க. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் தெரிஞ்சு நான் சொல்கிறேன். எல்லோரும் நினைக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டப்போ எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டால் ஏழு நாள் உகர வைப்பாங்க, வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் பேசுவேன் இல்லையா? ஏழு நாள் உள்ளே இருக்கிற தைரியம் வந்துருச்சு, நான் பயப்படவே மாட்டாங்க எந்த ஆம்பளையும். ஆனால் நல்ல வேலை சகோதரர் வராகி ஆம்பளைங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு கொண்டு வந்துருக்காங்க. இப்போ எல்லோரும் முன்னாடியே போய் சொல்லிட்டு வந்துடணும் போல இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மான நஷ்டம் வழக்காக போகுது கோர்ட்டுக்குள்ளே. என்னமோ இதெல்லாம் வந்து புரட்சி தலைவர் நடிகர் தலைவர் இருந்த காலத்துலலாம் இப்படி யாராவது ஆட்டம் போட்டிருந்தா அம்மாவனை கரெக்டாக இருக்கும். சரி, எல்லாம் போயாச்சு, இப்போ என்ன இருக்கு பார்ப்போம். ஒரு வருஷம் ஆச்சு இல்லை, அப்போ என்ன செஞ்சுது? நேற்று கூப்பிட்டாரா சொல்லுன்னு சொல்கிறேன். ஏன் நீ சரிப்படுத்த அடிக்க வேண்டியது என்ன டப்புன்னு? அம்மலா பால் பாவம், அது நல்ல குழந்தையாக இருக்கலாம், நல்ல அது பாஷை தெரியும் சார், மலையாளத்து பொண்ணு தானே. அப்புறம் அங்கேயே வந்து இங்கே பொழப்பு நடத்துறது, இங்கே நம்ம ஆளுங்களை வந்து கொடுத்துன்னு சொன்னால் என்னையாக இருக்கா? சுசி கணேசனுக்கு நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இது இப்படி பரவும்னு சொல்கிறேன் நான், ஒவ்வொருத்தர் மேலேயும் பரவும். நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இவன் வேணும்னே செய்கிறான்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு நிறுத்துங்க ஷூட்டிங்கை, அப்போ மட்டும் வாய்ப்பு போய்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக தானே இருக்கீங்க? ஒரு வருஷம் கழிச்சு சொல்கிறீங்க, எதுக்கு அதை அவ்வளோ நாள் டிலே பண்ணுறீங்க? இதுதான் நான் கேட்குறேன், ஏன் டிலே பண்ணணும்? முன்னாடியே சொல்லுங்கள், டெஃபினட்டாக எவ்ரிபடி வில் டேக் ஆக்ஷன், டைரக்டர் யூனியனில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ப்ரொவைடர் நீ கரெக்ட் டைமில் சொல்லியிருந்தான். அதை விட்டு விட்டு எல்லாமே தள்ளி தள்ளி போய் சொல்லி சொல்லி எங்கே போய் தேடுறது, யாரை தேடுறது? அவன் அமலா பால் நல்ல போ, அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு நாங்களா? ஆ சரி, இப்போ அண்ணாமலை நடிக்கும் போது இதே மாதிரி வியந்தேன், படையப்பா நடிக்கும் போது இது மாதிரி வியந்தேன். அந்த மாதிரி தான் சர்க்கார், எந்த சீனியுமே சோடையாக சொல்ல முடியாது. எதிர்காலம் தமிழகம் இல்லை, எதிர்காலம் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அந்த படத்தில் ஜீமா மட்டும்தான் என்னது ஷூட்டிங் டைமில் கூப்பிட்டது. நான் தம்பின் கிட்டேன், என்னை கேட்ட ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள், 50 வருஷமாக என்னோடய பழகினேன் யாருமே கேட்கல, அசந்து போயிட்டேன், யாருமே கேட்கலை.